வெல்கம் டு பிரைன் நெட்வொர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்பாஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ரிலேட்டடான ரீசன்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் துணைவேந்தர் அண்ணாமலையோட துணைவேந்தர் வந்து இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதோட கேஸ் ஹியரிங் வந்து இன்றைக்கி வரதாக இருந்தது, பட் ஆனால் இன்றைக்கி ஷெடியூல் ஆகலை. பட் சென்னை ஹைகோர்ட் வந்து செப்டம்பர் 30க்குள்ளே AICTE, UGC, அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பதில் மனுவை தாக்கல் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதன்படி AICTE இன்றைக்கி அவங்களோட பதில் மனுவை தாக்கல் செய்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, AICTE என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த டிசிஷன் யூஜிசி அண்ட் AICTE நாம்ஸுக்கு அப்போஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, AICTE தமிழ்நாடு கவர்மெண்ட் டிசிஷனுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறதா வந்து அஃபீஷியலாகவே இப்போது சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஜிசி அண்ட் AICTE சம் நாம்ஸ் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணியே வந்து அரியர் எக்ஸாமினேஷனும் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அரியர் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணாமல் ஆல் பாஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் AICTE வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து AICTE என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாமல் யாருக்குமே வந்து டிகிரி அவார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அவார்ட் பண்ணுறது வந்து AICTE அண்ட் யூஜிசி நாம்ஸ்க்கு வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கேஸோட ஹியரிங் வந்து டுமாரோ ஆர் டே ஆஃப் த டுமாரோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதோட அப்டேட்ஸ் வந்து சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.